சோறு போடுறதும் போடுறேன், கொஞ்சம் கறி சோறா ஒரு தம்பி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுப்பா. நாங்க கறி சாப்பிடறது இல்லையாப்பா, நாங்க ஜீவகாருண்ய கட்சியில சேர்ந்திருக்கோம். ஜீவகாருண்ய கட்சின்னா என்ன தம்பி அர்த்தம்? அதாவது உயிர்களை கொலை செய்யக்கூடாது. ராத்திரில மூட்டை பூச்சி கடிச்சா என்னப்பா செய்றீங்க? பிளாக் ஷீப் வழங்கும் நவயுகு ரத்த கண்ணு மேடை நாடகம் மே 19 ரோஹிணி திரையரங்கில். இந்த தடவை ஷோவை ஒரு சம்ம தத்துவத்தோட ஆரம்பிக்கலாமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், மூடிட்டு ஆரம்பிங்க. நீயா பேசியது என்ன? நீங்க ஆரம்பிக்கீங்களா? நான் ஆரம்பிக்கவா? நானே ஆரம்பி. வெல்கம் டு டிவி பொட்டி வித் மீ பிரகாஷ். நானு சொல்லித்தோல கார்த்திக். சின்ன தம்பி பெரிய தம்பி, இந்த தம்பி ரெண்டும் தங்க தம்பி. ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் சீரியல் கில்லர். என்ன காலி பண்ண வந்திருக்கியா நீ? வீட்டுக்குள்ள மூணு பொண்ணுங்க வந்திருக்காங்க, எதை பேசிக்கிட்டு இருக்காங்க, எதுக்காக வந்திருக்காங்கன்னு புரியலீங்கயா? ஆமாங்க, சரிங்க. இவர் யாருக்கு கால் பண்ணாரு எனக்கு தெரியும். போடுவாங்க என்ன? ஒரு கல்யாணத்துக்காக தப்பிச்சு இந்த ஊருக்கு ஓடி வந்திருக்கேன். என்னங்க 30 எபிசோட 3 கம்பார்ட்மெண்ட்ல முடிச்சிட்டீங்க? நாங்க யாரையும் பார்த்து காப்பி எல்லாம் அடிக்க மாட்டேன். என்ன காப்பி அடிக்க மாட்டீங்களா? இத பாருங்க, காலையில கிளம்புறதுக்குள்ள டிஃபன் செஞ்சு சாப்பாடு கட்டி உடனே நைட்டுக்கு என்ன டிஃபன் செய்யறதுன்னு அரக்க பறக்கன்னு ஓடுறது. ஒரு அம்மா ஒரு நாள் பூரா படுற கஷ்டத்தை சொல்றாங்க, இதுல என்ன இருக்கு? சத்தியமா நீங்க இத வேற எங்கேயும் பார்த்தது இல்ல. காலையில 5 மணிக்கு எழுந்து டிபன் பண்ணி சாப்பாடு கட்டி குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி துணி துவச்சு ஹஸ்பண்ட் ஆபீஸ்க்கு அனுப்பி என்னங்க சீரியல் எடுத்துருக்கீங்க? எங்களோட பாருங்க. பிரகாஷ் அரபிக்கு தண்ணியை கிணத்துல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்கே எப்படி சொல்றீங்களே, ஒரு சிங்கம் அந்த பொண்ணை காப்பாத்த வருது, அதை பாருங்க. வாழக்கூடிய ஏதோ ஒரு கொடிய விஷ ஜந்து அவரை கடிச்சிருக்கு. பிரகாஷ் இதுக்கு அவர் பாம்புனே சொல்லிருக்கலாம்ல. ஐயோ பாம்புன்னு சொன்னா பயந்துட மாட்டாங்களா? ஐயோ விஷ ஜந்து ஓகேவா? என்ன எங்க டாக்டர் அப்பதான் லூசு மாதிரி இருக்கா? பின்ன இல்லையா? ஹலோ, சுத்தி நின்னு எத்தனை பேர் எத்தனை கேள்வி கேட்டாலும் என் தலைய ஒரே பதில தான் சொல்லுவான். டாக்டர் ஆதிக்கு இப்ப எப்படி இருக்கு? He should be under observation for 6 hours, madam. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். எங்க ஆதி பழிச்சிருவான்ல? அத நான் இன்னும் 6 மணி நேரம் கழிச்சுதான் மேடம் சொல்ல முடியும். அன்னைக்கு காலையில 6 மணி என்னடா மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்கிறான்? அவருடைய பாடி கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு, அதனாலதான் நான்
அவர் 6 hours மணி அதனால தான் 6 மணி நேரம் கழிச்சு சொல்றேன்னு சொன்னேன். அடிக்காங்க பாஸ் பிரேஸ். இப்ப இந்த சீனை பாரு சொல்ல அருண். அம்மா ப்ரோ கண்ண முழிச்சிட்டாருமா? அப்படியா? என்ன கலர் புடவை எடுக்கறீங்க? சிவப்பு? ஐயோ சிவப்பு எனக்கு செட் ஆகாதுங்க. அப்ப பச்சை? பச்சை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்தாங்க ப்ளூ கலர். ப்ளூ கலரா? அருண் ப்ரோ கண்ண முழிச்சிட்டாருமா? உங்க பிரார்த்தனை வீண் போகலாத்த. இந்த மாதிரி நல்லவங்களோட பழகுற பாக்கி எனக்கு கிடைக்கல பாட்டி. அடுத்து நம்ம பார்க்க போற செக்மெண்ட் பிளாக் பாக்ஸ். பிரஸ் எங்க வீட்டு மாப்பிள்ளைன்னு ஒரு ஷோ தெரியுமா? இந்த ஆரியா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் ஏமாத்துனாரு. ஏமாத்துனாரா? ஹலோ 40 எபிசோடா ஃப்ரீ ஷோ காட்டுனாங்களே, பத்தாது? ஃப்ரீ ஷோவா? என்னங்க இத்தனை பேர் முன்னாடி அந்த பொண்ணு முன்னாடி எல்லாம் விட்டு படுத்த ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாத்துட்டு இருந்தோம், இப்ப எல்லாம் குடும்பத்தோட உட்கார்ந்து பாக்குறாங்க. எங்கிட்ட மோதாதேன்னு ஒரு புது ஷோ ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா? அப்படியா? இதுலயும் பொண்ணுங்களை கிளாமரா கட்டுறாங்களா? சீ, பொண்ணுங்களையா? ஒன்லி கைஸ். அட கடவுளே. இவன் வெறி குண்டு பாக்குற பார்த்தா இன்னைக்கு நம்மள ரண கொடூரமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பான் போல் இருக்கு. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன பிளாக் சிப்ப சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவ? வழி இது தொடச்சுக்கடா. உன்னத்தாண்டா லூசு பயலே.